ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த பிரெயின். நான் தான் உங்கள் புகழினி. நம்ம பார்க்கும்போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ அப்படின்னா போன், ஹார்த் அப்படின்னா ஜாயிண்ட், இட்டிஸ் அப்படின்னா வந்து இன்ஃப்ளமேஷன். இது மூலமாக உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்னன்னா போன் ஜாயின்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன். ஓகேவா? அதாவது போன் ஜாயின்ட்ஸ் ஆகிற இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எப்படி நடக்கும், அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா, எப்போவுமே ஒரு போன்னா ஒரு ரெண்டு போனுக்கு நடுவில் நிறைய இது இருக்கும். அதில் வந்து கார்ட்டிலேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து நம்ம ஒரு போனோ தேயாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? இப்போது அந்த கார்ட்டிலேஜ், இப்போ வந்து நீங்கள் வந்து சிக்கன் லெக் பீஸ் அப்படிருவீங்க. ஓகேவா? அந்த லெக் பீஸுக்கு லாஸ்ட் எண்டில் ஒரு வெள்ளையாக இருக்கும், கடிக்க கூட கொஞ்சம் ஈஸியாக வரும்ல, அதுதான் கார்ட்டிலேஜ். உறைஞ்சிடுச்சு அப்படின்னா ரெண்டு போன் ஸ்ட்ரெயிட்டாக மோடுறதுனால வர்றது வீக்கம், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த வீக்கம் வர்றதுனால நெக்ஸ்ட்டு பெயின் வரும். ஓகேவா? இன்ஃப்ளமேஷன் அப்புறம் வலி வரும், அது பெயின். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்றது தான். இன்னொன்று, கார்ட்டிலேஜை எது மெயின்டைன் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்னென்னா கொலோடோசைட், தேயாமல் அந்த இழுவு செய்யக்கொடுக்கறது தான் வந்து நம்ம போன் வந்து செய்யுது. ஓகேவா? இல்லைன்னா வந்து ஸ்டேட் ஸ்டேட்டாக மோதுனாலும் இது ஃப்ரிக்சர் கடந்து வலி உண்டாகும், வீக்கம் உண்டாகும், வீக்கம் அப்புறம் வலி உண்டாகும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து வலியும் வீக்கமும் ஏன் உண்டாகுது அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் நீ கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ இந்த வலியும் வீக்கமும் எதுலாம் நல்லா நடக்கலாம்? ஃபஸ்ட்டு ஏஜ், வயசானவங்களுக்கு நடக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நடக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எதனா நம்ம போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த டைமில் கார்ட்டிலேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த டைமில் கார்ட்டிலேஜ் டேமேஜ் இன்ஃப்ளமேஷன் ஆகி அதனால் வர பிரச்சனையும் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியூரலாஜிக்கல் டிசார்டர், அப்புறம் வந்து ஜெனட்டிக்ஸு, இதெல்லாமும் கூட காரணம். ஓகேவா? இதை நம்ம எப்படி சத்திக்கவே முடியாதா, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையே வந்து இப்போ வந்து மெயின் இதில் வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனை தர ரெண்டு விஷயம். கார்ட்டிலேஜ் கம்மியாயிடுச்சு, அதனால் வர வீக்கம், வீக்கு தலை வர பெயின். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம திட்டுட்டாவே இதை வந்து நம்ம கொஞ்சம் க்யூர் பண்ணலாம். வலியும் வீக்கத்தையும் கம்மி பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து ஃபஸ்ட் எனக்கு க்யூர் பண்ணலாம். இன்ஃப்ளமேஷன் வலிக்கு வந்து வீக்கத்துக்கு மருந்து சாப்பிட்லாம், இல்லை பெயின் வலிக்கு சாப்பிட்லாம். ஓகே? இதெல்லாம் வந்து ஹைலோரானிக் அசிட் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, குளுக்கோகார்டிகாய்டிஸ் அது அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது மூலம் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாலையும் சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படின்னா என்றதை நாங்கள் சொல்ல முடியும். இப்போ இதை கேட்டு நீங்கள் போய்ட்டு எக்ஸாமில் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலு வார்த்தை நான் சொன்னது மூலமாக எழுதிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோலாம் சொல்கிறது. நீங்கள் புக்கில் பச்சை மட்டும் தான் உங்களுக்கு புரிய ஃபுல்லாக. ஓகேவா? இது அப்படின்னா என்னன்னு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்கு பிடிக்கல, இன்னும் தப்பாக சொல்லியிருக்கோம் இல்லை கரெக்டாக சொல்லியிருக்குமா என்னன்றதை கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.